பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனம், அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அருமையான ஒரு வார்த்தை. இன்று அருள்நாதர் இயேசு நம்மோடு பேச விரும்புகிறார். பாருங்கள், எப்படி ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அப்படின்னு எனக்கு தெரியலே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். பாருங்கள், யாக்கோபு பொழுது விடியும் மட்டும் தேவனோடு ஜபத்தில் போராடினாராம். பாருங்க, ஜபத்தில் போராடுகிறார். பிரியமானவர்களே, சண்டை போடலை, ஜபத்தில் போராடுகிறார். யாக்கோபோடு ஒரு புருஷன் போராடினாரா? அது யார்? வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், அவர் தான் போராடினாரா? பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, நீ என்ன போக விடு, பொழுது விடுகிறது, நான் போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு அப்படி சொல்லணும்? அவர் போகணும்னா போயிட வேண்டியது தானே. யாக்கோபிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? நான் போகட்டும், பொழுது விடுகிறது அப்படின்னு பெர்மிஷன் கேட்கணுமா? பிரியமானவர்களே, யாக்கோபு தன்னுடைய ஜபத்தின் வல்லமையினால் அவரை பிடித்து வைத்திருந்தாரா? அவருடைய ஜபத்தை மீறி, அவருடைய போராட்டத்தை மீறி மனுஷகுமாரனால அந்த இடத்தை விட்டு போக முடியல. தேவனால் போக முடியவில்லை. அவர் சொன்னார், என்ன போக விடு, பொழுது விடுகிறது. நாமும் கூட இரவு நேரத்தில் தியாகத்தோடு முழங்கால் படியிட்டு சரீரத்தை ஒடுக்கி தெய்வத்தோடு போராடக்கூடுமானால், ஜபத்தில் போராடக்கூடுமானால் அவர் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவார். அவர் சொல்லுவார், மகளே என்னை போக விடு, பொழுது விடுகிறது, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் போகட்டும். நம்மக்கிட்ட அவர் அனுமதி கேட்பார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அவரை பிடித்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற வல்லமை, அவரை திரும்பி பார்க்க வைக்கிற வல்லமை, நம்முடைய பதிலை அவர் எதிர்பார்த்து நிற்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரம் தான் சரியான நேரம். நான் என்னுடைய ஆசையை, என் விண்ணப்பத்தை தேவனிடத்தில் ஏறெடுப்பேன் என்று சொல்லி யாக்கோபு அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். எப்படி? நான் உம்மை போக அனுமதி கொடுக்க மாட்டேன். பிரியமானவர்களே, தேவன் அவரை ஆசீர்வதித்து விட்டாரா? எஸ், இனி நீ யாக்கோபு இல்லை, நீ இஸ்ரவேல். ஒரு தேசத்தினுடைய பெயரையே அவருக்கு சூட்டிவிட்டார். பிரியமானவர்களே, நாமும் கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருமையான ஒரு ஆலோசனையை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஒரு விசை, எங்களுடைய ஊரிலே ஒரு தேவனை அறியாத குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரன் என்னிடத்தில் ஜெபிக்கும்படி வந்தார். அவருடைய பிள்ளைக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த கொரோனாலாம் வர்றதுக்கு முன்னாடி நான் ஜெபித்தேன், இரவெல்லாம் ஜெபித்தேன். அதிகாலையில் 5 மணிக்கு தேவன் என்னிடத்தில் கேட்டார், நீ எதுக்காக அவனுக்கு இவ்வளவாய் போராடுகிறாய், உனக்கு என்ன வேண்டும்? பிரியமானவர்களை, நான் சொன்னேன், உண்மை அறியாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், ஆனால் ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மனுஷன். அவன் உண்மை ஏற்றுக்கொண்டால் அநேகருக்கு முன்பு சாட்சியாய் நிற்க முடியுமே. நாதா, நீ கிருபை செய்யும். தேவன் அந்த பிள்ளையை தொட்டு சுகமாக்கினார். பிரியமானவர்களே, இரவெல்லாம் போராடும் பொழுது தேவன் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து நம்முடைய அனுமதிக்காக காத்து நிற்பார். அதுதான் உண்மை. நம்மை ஆசீர்வதித்து கடந்து செல்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் இரட்சகா, ஆவியானவர், உம்மை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ஜெபம், அது எங்களுடைய வாழ்வின் பங்காய் மாறட்டும் அப்பா. சுவாமி, நாங்கள் விடுதலையை உம்முடைய வார்த்தையை, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும்
போராட பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.